அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள் நண்பர்களே இன்றைக்கு நாட்டையே உலுக்கி கொண்டிருக்க கூடிய உச்ச நீதிமன்றத்தை கலக்கி கொண்டிருக்க கூடிய ஒரு சப்ஜெக்டை பற்றி தான் நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் பாலியல் பலாத்காரம் வன்கொடுமைகளுக்கு பெண்கள் எந்த அளவிற்கு பங்கு வகிக்கிறார்கள் என்பதுதான் நம்ம பேச போற டாபிக் இதில் பெண்களின் பங்கு இருக்கிறதா என்றால் இல்லை நோ இதற்கு காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய சமுதாயம் ஆணாதிக்க சமுதாயம் அது மிகப்பெரிய பங்களிப்பை தருகிறது பெண்கள் தங்களை விட சக்தி குறைவானவர்கள் என்கின்ற எண்ணம் ஆண்கள் மத்தியிலே அதிகமாக இருக்கிறது இது ஒரு மிக முக்கியமான காரணம் தாய்மையை போற்றுவோம் பெண்கள் அனைவருக்கும் வணக்கம் மாதவிளக்கு காலங்களில் ஏற்படும் வயிற்று வலியை ஒரே ஒரு முறை வர்ம சிகிச்சை செய்து நாம் சரி செய்து கொள்ள முடியும் இந்த வர்ம சிகிச்சையானது நாமக்கல் மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை பத்து மணி முதல் இரண்டு மணி வரை இலவசமாக அந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது இதனை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் அந்த வயிற்று பிரச்சனையிலிருந்து விடுபட இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம் அனைவரும் வாருங்கள் நல்வழி பெறுங்கள் இரண்டாவது இந்த சோஷியல் மீடியாஸ் அவர்கள் படிக்கின்ற புத்தகங்கள் பார்க்கின்ற படங்கள் சீரியல் சினிமா இது எல்லாமே அந்த பால் உணர்வை தூண்டக்கூடிய அளவிலே இருப்பதினாலே அவர்களுக்குள்ளே நம்ம சொல்லக்கூடிய அந்த செரோட்டினின் டோபமைன் நோரெஃப்ரோன் எஃப்ரின் போன்ற கெமிக்கல்ஸ் அதிகமாக சுரந்து அவர்களுக்குள்ளே ஒரு வீரியத்தை உருவாக்கி விடுகிறது இது வந்து காரணமாக அமைகிறது அடுத்து இந்த சமுதாயத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு குறைபாடுகள் நிறைய இருக்குது அடுத்து இதை செஞ்சிட்டா ஒரு மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும் என்ற பயம் குறைவாக உள்ளது ரெண்டாவது நடக்கக்கூடிய கேஸு அது இதுன்னு நான் இழுத்து ஒரு நாற்பது வருஷம் வாழ்ந்துடுறாங்க அப்புறம் தண்டனை கிடைச்சா என்ன இல்லைன்னா என்ன சாதாரணமாகவே தண்டனை அவனுக்கு இறைவன் கொடுத்துட போகிறான் இல்லைங்களா இதுவும் பயமில்லாத உணர்வும் இதற்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது அடுத்து இளம் பெண்கள் தாங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆண் நண்பர்களை பற்றின ஒரு புரிந்துணர்வு இல்லாதது அவர்களை பற்றி ஒரு பெரிய அசெஸ்மென்ட் இவங்களால் பண்ணிக்க முடியறதில்லை அதனாலேயே இவர்கள் ஏமாந்து விடுகிறார்கள் அதற்கு அடுத்ததாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பெண்கள் தங்களுடைய உடலை மறைப்பதற்குரிய ஆடைகளிலே குறைபாடுகளை வைத்திருக்கிறார்கள் ஆடை குறைப்பு என்பது ஒரு காரணமாக அமைகிறது ஸோ இது எல்லாம்தான் இன்றைக்கு ஒரு பலாத்காரமான வன்முறையான பாலியல் செயல்கள் நடப்பதற்கு காரணமாக நம்ம கருத்தில் எடுத்துக்கொள்ள முடியும் சில இதில் கட்டுக்கதைகள் கூட இருக்குது அப்படியே எல்லாம் பரவி பரவிட்ருப்பாங்க என்ன தெரியுமா ஒரு பெண் அதிகமாக விரும்புகிறா ஒரு பெண் முரட்டுத்தனமான இதை வந்து விரும்புகிறாள் பலருடைய உறவுகள் வேணுமென்று விரும்புகிறாள் என்றெல்லாம் கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடுகிறார்கள் சில நேரங்களில் அந்த நெக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்கிங் பெட்டிங் அப்படின்னு தன்னுடைய ஆண் நண்பரோடு பழகிட்டிருக்கும் பொழுது அந்த நெக்கிங் அண்ட் பெட்டிங் அப்படிங்கிற இதை செய்யும் பொழுது தன்வசம் இழந்து விடுகிறாள் அந்த உண உணர்வுகளுக்கு உணர்ச்சிகளுக்கு ஆளாகும் பொழுது அவள் அந்த ஆண் நண்பரால் பாதிப்புக்கு உள்ளாகிறாள் இது வந்து உரிய விஷயம் ஆனாலும் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது இந்த சமுதாயத்திலே உழவக்கூடிய தன்மையும் இந்த பாலியல் செயல்பாடுகளை பற்றி இந்த மீடியாக்கள் புத்தகங்கள்லிருந்து சினிமாவிலிருந்து சீரியல்லிருந்து பார்க்கக்கூடிய படங்கள் எல்லாம் அதை தூண்டக்கூடிய கதைகள் இது எல்லாம் ஒரு மனிதனுடைய உணர்வுகளை தூண்டி அவன் அதிகபட்சமான வெறித்தன்மைக்குள்ளே செல்லுகிறான் அதனால் இந்த பாதிப்பு நடக்கிறது என்பதுதான் திண்ணம் இந்த காணொலி காட்சியினை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் தயவு செய்து இந்த கருத்துக்களை உங்களுக்குள் கொண்டு வராமல் நல்ல செய்திகளை பாருங்கள் நல்ல வகையிலே பெண்களை வழிநடத்துங்கள் ஒவ்வொருவரையும் தன் தாயாகவும் தன் தங்கையாகவும் நினைத்து நாம் பெண்ணுரிமையை பாதுகாக்க வேண்டிய கடமை ஆணுக்கு உள்ளது என்பதனை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்